சாந்தி. ஷிவ்பாபா நினைவிக்கின்றதா? சத்தியமான கீதை ஞானத்தை நம்ம கேட்குறோம். எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆர்வத்தோட நஷாவோட கேட்குறோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். 16/7/2020 மீட்டே பச்சே எக் சங்கமிக விக்ரம விநாஷ் கர்ணேகா யுகே. இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடிய யுகமாகும். இஸ் யுகமே கோய்பி விக்ரம துமே நெய் கர்ணாகே. பாபா சொல்கிறாங்க, இந்த யுகத்தில் வேறு எந்த தவறுகளை பாவங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். பாவன் ஜரூர் பண்ணாகே, கண்டிப்பாக நீங்கள் முழுமையான தூய்மை ஆக வேண்டும். பிரஷன் அத்தீந்திரிய சுக்கா அனுபவக்கின் பச்சங்கு ஹோ சக்தாகே. அத்தீந்திரிய சுகம் என்பது எந்த குழந்தைகளுக்கு அனுபவமாகும்? ஜோ அவினாஷி ஞான் ரத்னம் சே பர்பூர்கே உனேகி அத்தீந்திரிய சுக்க அனுபவ சக்தாகே. இந்த குழந்தைகள் அழியாத ஞான ரத்தனங்களால் நிரம்ப பெற்று இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் என்பது ஏற்பட முடியும். ஜோ ஜித்னா ஞான் கோ ஜீவன்மே தாரன் கர்த்தேகே உத்தனா சாககார் பண்தேகே. யார் எந்தளவு ஞானத்தை தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களே செல்வந்தர் ஆகிறார்கள். அகர் ஞான் ரத்தன் தாரன் நகி தோ கரீபுகே. பாபா இந்த இடத்துல யார செல்வந்தர் யார ஏழைகள் சொல்றார். யார் ஏழை அப்படின்னா, பாபா கொடுக்கக்கூடிய ஞான செல்வம் ஞான ரத்தனங்கள் கொடுக்கிறார், அதை யார் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லையோ அதாவது கடைபிடிக்கவில்லையோ அந்த குழந்தைகள் ஏழை குழந்தைகள் சொல்றார். பாப்துமே பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்கா ஞான் தேக்க திரிகாலதர்ஷி பண்ணா ரகேகே. பாபா உங்களுக்கு மூன்று காலம் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதை பற்றிய ஞானத்தை கொடுத்து திரிகால தர்ஷியாக உங்களை ஆக்கி கொண்டிருக்கின்றார். கீத் ஓம் நமோ சிவாயா. ஆத்மாவாகிய நான் சிவனாகிய உங்களை மனதால் அன்பாக நினைவு செய்கின்றேன். இதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தமாகும். அபிதோ தும் சாரே சிருஷ்டி சக்கரகோ ஜான்கயகோ. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தை புரிந்துள்ளீர்கள். படாய் சிறப் ஸ்கூல்மே நகி படி ஜாத்திகே. இந்த படிப்பு என்பது ஸ்கூலில் உங்களுக்கு படிப்பிக்கவில்லை. டீச்சர் லெசன் தேத்தேகே கர்மே படனேலி. டீச்சர் பாடம் எடுக்கிறார் வீட்டில் நீங்கள் படிப்பதற்காக. ஜிஸ்கோ ஹோம்ஒர்க்கு கேத்தேகே. இதெல்லாம் பாபா இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறார் இல்லையா, ஹோம்ஒர்க் கொடுக்குறார் இல்லையா, இதுக்கு பேர் தான் வீட்டு பாடம். பாபாவி தும்கோ கர்க்கேலியே படாய் தேத்தேகே. பாபா கூட உங்களுக்கு வீட்டில் இருப்பதற்கான படிப்பை தான் தருகின்றார். அதை வீட்டில் இருந்தே படிக்கக்கூடிய படிப்பை தருகின்றார். தின்மே பல் தந்தா ஆதிபி கரோ ஷரீர் நிர்வாகத்தோ கருணாக்கிகே. பாபா சார், நீங்கள் காரிய விவகாரங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும், உங்கள் கடமையை நீங்கள் விடக்கூடாதுங்கிறார் பாபா. அமிர்த வேலை தோ சப்கோ ஃபுர்சத் ரேத்திகே. அமிர்த வேலை எல்லாருக்குமே டைம் இருக்குது. சஃபரே சஃபரே தோ தீன் பஜேக்கா டைம் போத் அச்சாகே. பாபா சொல்கிறார், அதிகாலை அமிர்த வேலையில் பாபா சொல்கிறாரு 2 மணிலிருந்து 3 மணி அந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். உஸ் சமய உட்க பாப்கோ பியார் செய்யாது கரோ. அந்த அதிகாலையில் எழுந்து பாபாவை மிக அன்பாக நீங்கள் நினைவு செய்யுங்கள். பச்சி ஜான்தேகே பாபாபி கலம் லகாரகேகே ஃபிர் ஜாடு யகா படேகா. பாபா சொல்கிறார், நமக்கு தெரியும் பாபா இப்பொழுது நாற்று ஊன்றி கொண்டிருக்கிறார். இதனால் பாபா சொல்கிறார் இந்த மரம் என்பது அதிகமாகும். பிராமணுக்கா ஜாடு படேகா ஃபேர் சூரியவம்சி சந்திரவம்சிமே ஜாக்கர் சுக்கு போகேங்கே. பிராமணர்களுடைய மரமானது அதிகமாகும், வளர்ச்சி அடையும். சூரியவம்சி சந்திரவம்சி இந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கும் மிக மிக சுகம் என்பது ஏற்பட போகின்றது.
सुखते अड़ेवार्कल। कितना सहज समझाया जाता है, बाबा इवन सिंपला सहजमा पुरी वेकिरा। अच्छा मुरली नहीं मिलती तो बाप को याद करो। बाबा सर उनको मुरली कड़कलिया नल्लद। बाबा नेनेंगे अंद नेरो यह बुद्धि में पक्का करो। शिव बाबा ब्रह्मा तन से हमको कहते हैं, मुझे याद करो तो विष्णु के घराने में चले जाएंगे। बुद्धिल இந்த விஷயத்தை உறுதி பண்ணுங்க. சிவபாபா பிரம்மா உடலில் பிரவேசமாகி என்னுடன் பேசுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணு வம்சத்தை சென்றடைந்து விடுவீர்கள். சாரா மதார் புருஷாத்பர்மே. பாபா சொல்ற எல்லாத்துக்குமே ஆதாரம் முயற்சியின் மீதுதான் இருக்கிறது. கல்பு கல்பு ஜோ புருஷார்த்தி கியாகே குபு வகி சலேகா. கல்பா கல்பா நீங்க எந்த முயற்சி செய்தீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் மீண்டும் செய்வீர்கள். ஆதா கல்ப தேக அபிமானி பனேகோ. அரை கல்பா தேக உணர்வை உடையவராக இருந்தீங்க. அப்ப தேகி அபிமானி பண்ணேக்கா பூரா புருஷார்த்த கரோ இஸ்மேக மெஹனத். இப்போ பாபா நம்ம ஞானம் கேட்டதுனால ஆத்மஸ்தித்தியை நம்ம எவ்வளோ கொண்டு வரமோ, ஆத்ம உணர்வுல ஒவ்வொன்றையும் நம்ம செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு முயற்சி என்பது தீவிரமாகும். படாய் தோ சஹேஜ் முக்கியே பாவன் பண்ணைக்கு பாத். படிப்பு ரொம்ப ஈஸி, நம்ம எப்படி வேணாலும் எங்க வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனா யோகம் என்பது முயற்சிக்கான விஷயம். பாப்கோ புண்ணா எபி படி பூழ்கே. பாபாவை மறப்பது என்பது மிகப்பெரிய தவறு. தேக அபிமான்மே ஆனேசையே பூழ்த்தேகோ. அவசர தேக உணர்வுல வந்துட்டீங்கன்னா என்ன மறந்துடுறீங்க. ஸ்ரீ நிர்வாகர தந்தாதி பல் ஆட் கண்டா கரோ பாக்கி ஆட் கண்டா யாதுமே ரேனேக்கே புருஷாத் கரோ. ஸ்ரீர நிர்வாகத்துக்காக நீங்க 8 மணி நேரம் வேலை பாருங்க, ஆஃபீஸ் போங்க. ஆனா 8 மணி நேரம் முயற்சிக்காக ஒதுக்குங்கள். அவஸ்தா ஜல்தி நகி ஹோகி. 8 மணி நேரம் நீங்க சார்ட் கொடுக்கணும்னா அந்த நிலை என்பது அவ்வளோ ஈஸியாக வராது. அந்தமே ஜப் அவஸ்தா போகி தப் வினாஷ் போகா. கடைசியில் எப்போ உங்களுக்கு பாபா நினைவு மட்டும் இருக்குது, பாபா விரும்பின மாதிரி நீங்கள் 8 மணி நேரம் நல்ல முழுமையாக பாபா நினைக்கிறீங்களோ அப்பொழுதுதான் வினாசம் ஏற்படும். கர்மாதீத அவஸ்தா ஹுயி தோ ஃபிரிய ஷரீர் டெகர்னை சகேகா. கர்மாதீத் நிலை எப்பொழுது அடைவீர்களோ அப்பொழுது இந்த சரீரம் இருக்காது. சூட்டு ஜாயகா. சரீரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். கியூக்கி ஆத்மா பவித்திர பண்கைனா என் ஆத்மா தூய்மை அடைந்து விடுகிறது அல்லவா. ஜப் நம்பர் வார் கர்மாதி தவஸ்தா ஹோ ஜாயகி தப் லடாய் சுரு ஹோகி. பாபா சொல்கிறாங்க எப்போ நீங்கள் நம்பர் வார் கர்மாதி நிலையை அடைவீர்களோ அப்பொழுது தான் யுத்தம் கூட ஆரம்பமாகும். தப் தக் ரிகர்சல் ஹோத்தி ரகேகி. அது வரைக்கும் ரிகர்சல் ரிகர்சல் தான் நடந்துட்டுருக்குங்கிறார் பாபா. இப்போ எப்போ ரியல் வரும், எப்பொழுது நாம் நம்பர் வார் கர்மாதீத் நிலையை அடைவோமோ அப்பொழுது. அச்சா தாரணைக்கான முக்கியமான சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், புருஷோத்தம் மாஸ்மே அவினாஷி ஞான் ரத்னோகா தான் கர்ணாகி. இந்த புருஷோத்தம மாதத்தில் அழியாத ஞான ரத்னங்களை தானம் செய்ய வேண்டும். அமிர்தவேலே உட் விசார்சாகர் மந்தன் கர்ணாகி. அமிர்தவேலையில் எழுந்து ஞானத்தை நன்றாக சிந்திக்க வேண்டும். ஸ்ரீமத் பர் சரி நிர்வா கர்த்தேவேபி பாபா நிஜோ ஹோம்ஒர்க் தியா வபி சரூர் கர்ணா. பாபா சொல்றாரு சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் வேலை போனாலும், வேலைக்கெல்லாம் ஆஃபீஸ் போய் வேலை உங்களுடைய விவகாரங்களை செய்தாலும் பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கை அவசியம் நீங்கள் எழுத வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், புருஷார்த்தமே கபி ருக்காவட்டாவே தோ பாப்கே சமாச்சார் தேக்கர் ஸ்ரீமத்தில் எண்ணிக்கை. நீங்கள் நல்லா தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தடை வருது இடையிலன்னா உடனே நீங்கள் பாபாட்ட எந்த காரணத்தினாலும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்கன்னு செய்திகளை சொல்லி பாபாவுடைய ஸ்ரீமத்தை எடுத்துக்கொள்வது அவசியம். சர்ஜன் கோ சர்வ் சுனானாகே. சர்ஜன் பாபாவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. விக்ரம வினாஷ் கர்ணேக சமய் கொய்வி
விக்ரம் நகி கர்ணாகே இந்த நேரத்தோட மகத்துவத்தை பாபா புரிஞ்சுக்கோங்கிறார். பாவங்களெல்லாம் அழிப்பதற்கான நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தவறுகளையும் செய்து மீண்டும் பாவத்தை செய்ய வேண்டாம். வரதானம் தேக அவர் சம்பந்த் வைபவம் கே பந்தம் சே சுதந்திர பாப் சமான் கர்மாத்தீத் பவ. தேகம் சம்பந்தங்கள் வைபவங்களினுடைய பந்தனங்களிலிருந்து சுதந்திரமானவராகி பாப் சமான் கர்மாத்தீத் ஆக வேண்டும். ஜோ நிமித்த மாத்திர டைரக்ஷன் பிரமாண் பிரவிருத்திக்கோ சம்பாத்தே ஹுயே ஆத்மிக் ஸ்வரூப் மே ரஹதே ஹே மோக்கே காரண் நஹி உனே எதி அபி பி ஆர்டர் ஹோ கி சலே ஆவோ தோ சலே ஆயங்கே. நிமித்த மாத்திரமாக இருந்து பாவோட டைரக்ஷன் படி குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தை பார்த்து கொண்டு யார் ஆன்மீக சொரூபத்தில் இருக்கின்றார்களோ மோகத்தின் காரணமாக இல்லை, குடும்பத்தில் அவங்க மெயின்டைன் பண்ணணும் பார்த்துக்கணும் வேற யாருமே இல்லை அவங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா பாபா சொல்கிறார் பற்றினால அவங்க வீட்டில் இல்லைங்கிறார், சேவைக்காக அவங்க இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி யார் குழந்தைகள் இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. பாபா ஆர்டர் கொடுக்குறார், இப்போ உடனே வானா உடனே வந்துடுவாங்க. பிகுல் பஜே அவர் சோச்சனைமிகி சமையன்ன சலாஜாவே விஷில் அடிச்சாச்சுன்னா நினச்சிட்டே இருக்கிறதுல நேரம் போயிடக்கூடாதுங்கிறார் பாபா. தப்கா எங்கே நஷ்டம் மோகா. பாபா எந்த நேரம் எச்சரிக்கை வாங்கன்னு சொல்கிறாரோ டக்குன்னு வந்துடணுங்கிறார். அப்படி யார் இருக்கீங்களோ அவங்களை தான் நஷ்டம் மோக அடைந்தவர்கள். அதை அப்படி கொ செக்கரும் அவை தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. தேக்கா சம்பந்துக்கா வைபவங்கா பந்தன் அப்படியே ஒரு கிஞ்சா தோணை தேகமோ அல்லது சம்பந்தங்களோ அல்லது எந்த பொருள் வைபவங்களோ தன் பக்கம் என்னை இழுக்கவில்லை தானே. ஜஹா பந்தன் ஹோகா வகா ஆகர்ஷன் ஹோகி எங்கே பந்தனம் இருக்குமோ கட்டுப்பாடு இருக்குமோ அங்கே ஆகர்ஷன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். லெக்கின் ஜோ ஸ்வதந்திரஹி வே பாப்சமான் கர்மாதி ஸ்திதிக்கே சமீபகே யார் சுதந்திரமாக இருக்கின்றார்களோ தேகத்திலிருந்து உறவுகளிலிருந்து வைபவங்களிலிருந்து யார் விடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களே பாபாவை போல சமீபமாக இருக்கின்றார்கள். ஸ்லோகன் ஸ்னேகவர் சகுக்கே சாத் சக்தி சுரூபனும் ராஜதானிமே நம்பர் ஆகிய மில் ஜாய்கா அன்பு மற்றும் உதவியுடன் சக்தி சுரூபமாக ஆகுங்கள். அப்பொழுது ராஜ்யத்தில் நீங்கள் முன்னாடி வருவீர்கள். ஓம் சாந்தி.